அன்பார்ந்த பாசிட்டிவ் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சித்ரா, திருப்பூரிலிருந்து. இன்றைக்கு நான் உங்களோடு ஷேர் பண்ண வந்திருப்பதும் ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உலகத்தில் நமக்கு 1000 நண்பர்கள் இருக்கலாம். அது பள்ளி நண்பர்களாகவும், கல்லூரி நண்பர்களாகவும், அலுவலக நண்பர்களாகவும், அக்கம் பக்கத்து நண்பர்களாகவும் பல்வேறு நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் ஆகச்சிறந்த நண்பன் யார் தெரியுமா? நம்முடைய மனம்தான். ஒவ்வொரு மனிதனின் மனம்தான் அவனுடைய மிகச்சிறந்த நண்பன். அந்த நண்பன் வழிகாட்டுவது போல வேறு யாராலும் வழிகாட்ட முடியாது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு. எனவே உங்களின் ஆகச்சிறந்த நண்பனாகிய உங்கள் மனதின் வழிகாட்டுதலின் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதற்கான செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து இந்த சமயத்தில் பல்வேறு விதமான எதிர்மறையான விமர்சனங்கள் வருகிறது. என்னப்பா இந்த விஷயத்தை போய் எடுத்து செய்யற, இதெல்லாம் வேலைக்காகாது, தூக்கி போட்டுட்டு பராமன் அதை பண்ணுறான், பரிவன் இதை பண்ணுறான், இந்த மாதிரி விஷயத்தை போய் கவனி, இந்த விஷயம் செஞ்சுனா 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த எதிர்மறையான வார்த்தைகள் உங்கள் மனதில் புகுந்து விடாமல் மிகவும் கட்டுப்பாட்டோடு உங்கள் செயலை, எண்ணங்களை நேர்மறையாக செலுத்தி கொண்டு செல்ல வேண்டியது உங்களின் மிகப்பெரிய கடமை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்க வேண்டியதையும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்க வேண்டியதையும் உங்கள் மனம்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்கள் சிறந்த நண்பன் எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டான். எனவே உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள். எப்படி என்றால், இதோ ஒரு மைதானம். 2 அணியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்கள் அணிதான் வெற்றி பெற வேண்டும் என்று மிகவும் தீவிரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் முழு கவனமும் தங்கள் அணியின் வெற்றியின் மேலேயே இருக்கும். ஆனால் இந்த விளையாட்டை சுற்றிலும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களோ கண்ணா பின்னாவென்று கூச்சலிட்டு கொண்டிருப்பார்கள். இந்த அணிக்கு ஆதரவாக சிலர் இருப்பார்கள், அந்த அணிக்கு ஆதரவாக சிலர் இருப்பார்கள். ஆனால் தங்கள் அணி மட்டுமே வெல்ல வேண்டும் என்று இருதரப்பு அணியைச் சேர்ந்த பார்வையாளர்களும் ரசிகர்களும் கூச்சலிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த விளையாட்டு வீரர்களின் கவனம் இந்த பார்வையாளர்களின் கூச்சலின் பால் சென்று விடுமானால் அவர்களின் வெற்றி அங்கே கேள்விக்குறியாகிவிடும். எனவே விளையாட்டு வீரர்கள் யாருமே பார்வையாளர்களின் கூச்சலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அவர்களின் முழு கவனமும் நம்முடைய அணி ஜெயிக்க வேண்டும் என்றுதான் 2 அணியினரும் மிகவும் தீவிரமாகவும் உறுதியோடும் ஆற்றலோடும் விளையாடி கொண்டிருப்பார்கள். நீங்களும் அதுபோலத்தான் உங்கள் மனதை, ஒரு விளையாட்டு வீரர் களத்தில் விளையாடும் பொழுது தன் அணி ஜெயிக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆர்வத்துடனும் கவனத்துடனும் உறுதியுடனும் விளையாடுகிறாரோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலையும் சிறப்பாகவும் திருப்தியாகவும் செய்து முடிக்க வேண்டும். அப்படியானால்தான் உங்களுக்கு அங்கே வெற்றி சாத்தியப்படும். அதை விடுத்து இந்த பார்வையாளர்களைப் போல, கூச்சலிடுபவர்களைப் போல உங்களின் ஒவ்வொரு செயலையும் விமர்சிக்கும், எதிர்மறையாக விமர்சிக்கும் உங்களை சார்ந்தவர்களின் பால் உங்கள் மனம் செல்லுமானால் உங்களின் வெற்றி அங்கே தடைப்பட்டு நின்றுவிடும். எனவே எடுத்த செயல் எதுவானாலும் மனதிலிருந்து அந்த செயலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் கடுமையான தீவிரமான உழைப்பையும் அங்கே நீங்கள் காட்டினால் உங்கள் வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தில் சென்றுவிடும். எனவே யாருடைய விமர்சனத்திற்கும் எப்பொழுதும் செவிசாய்க்காதீர்கள். அதுவும் எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்வதற்கு என்றே நம்மை சுற்றி 40 பேர் இருப்பார்கள்.
நாலு பேர் மட்டுமே நேர்மறையாக நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் இந்த நாலு பேரின் உற்சாகமும் சரி, 40 பேரின் உங்களின் வளர்ச்சியை டிஸ்கரேஜ் செய்யக்கூடியவர்களின் கருத்துக்களும் சரி, இரண்டையுமே உங்கள் மனதில் கொண்டு போய் வைத்து விடாதீர்கள். உங்களின் இலக்கு உங்களின் வெற்றியாக மட்டுமே இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசனை செய்து, நேர்மறையாக ஆலோசனை செய்து, அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதியையும் உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கே. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம்.